Welcome to Mom and Me channel. இப்போ இந்த வீடியோல சுவையான பருப்பு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யிறதுக்கு நம்ம சாப்பாடு அரிசி எடுத்துறோம். துவரம் பருப்பு உருளைக்கிழங்கு தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் மஞ்சள் தூள் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கடுகு காஞ்ச மிளகாய் பெரிய வெங்காயம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதும் கழுவி வச்ச அரிசியை உள்ளே போட்டுடலாம் அப்புறம் கழுவி வச்ச துவரம்பருப்பு கட் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோ நறுக்கின தக்காளி தோல் சீவன பூண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கோம் சின்ன வெங்காயமும் உள்ள ஆட் பண்ணிடலாம் இப்போ சீரகம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா mix பண்ணிட்டு நல்லா boil பண்ண விடலாம் ஹை ஃப்ளேம்ல ஒரு முக்கால் பாகம் வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பு நம்ம சிம்ல வச்சிரலாம் இப்போ இதுக்கு சைடுல நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கலாம் அத தண்ணியில ஊற போட்டுறலாம் அடி பிடிக்காம இருக்க அப்பப்ப ரைஸ் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க அரிசி பருப்பு நம்ம உள்ள ஆட் பண்ணிருக்க எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதுல புளி தண்ணி ஆட் பண்ணிரலாம் அப்புறம் இதுக்கு தேவைக்கேற்ப நம்ம உப்பு ஆட் பண்ணிரலாம் அப்புறம் நல்லா mix பண்ணிட்டு ஒரு 10 minutes கிட்ட வேக விட்டுருவோம் ஆனா இடையில அடி பிடிக்காம இருக்க நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா ஒரு 10 minutes க்கு அப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி pan வச்சு oil ஊத்திக்கலாம் oil சூடானதுக்கு அப்புறம் நம்ம கடுகு ஆட் பண்ணிரலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கிள்ளி வச்சிருக்க காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிரலாம் இப்போ நல்லா வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை உள்ள ஆட் பண்ணிரலாம் இப்போ நல்லா கிண்டி விடுங்க அது பொன்னிறமா வதங்கணும் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இந்த தாளிச்சதை எடுத்து நம்ம பண்ணி வச்சிருக்க சாதத்தோட ஆட் பண்ணிரலாம் நல்லா கிண்டி விட்டுருங்க எல்லாம் நல்லா mix ஆகிற மாதிரி கிண்டி விட்டுருங்க இந்த சாதம் குழஞ்சாதான் நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ பார்க்க லிக்யூடாக இருக்கு ஆனால் போக போக அது கெட்டி ஆகிட்டே தான் இருக்கும் இப்போ நம்ம பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம் யூஸ்வலாக நம்ம ரைஸுக்கு 1:2 போடுவோம் ஒரு கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர் போடுவோம் ஆனால் இதில் வந்து ஒரு கப் ரைஸுக்கு 3 கப் வாட்டர் ஆட் பண்ணணும் ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து இந்த பொட்டேட்டோ போடுறோம் பருப்புலாம் சேர்றதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அதனால 3 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் இந்த சாதத்தோட ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷாக நீங்கள் வெறும் அப்பளம் வடகம் வச்சு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள்
ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.